ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி யத்யவாக்ருதி பர்யந்தாய சிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபரதாம் சரண்யம் தேவம் பயக்ரீவமகம் பிரபத்யே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பிரம்மனுடைய லீலைகளை நாம் அனுபவிச்சின்றிருக்கோம். முச்சுகுந்தனுக்கு அனுகிரகம் பண்ணின விசேஷத்தை நாம இப்ப பார்த்துருக்கோம். முச்சுகுந்தனுக்கு பெருமாள் தேவை சாதிக்கிற தேவை சாதிச்சு உனக்கு என்ன வரன் வேணுமோ அந்த வரனு கொடு அப்படின்னு கொடுக்குறனாலே நீ அவசியம் இது பண்ணிட்டு போனோம்னு சொல்லி சொல்ற. அப்போ பெருமாள் அது சொன்ன உடனே முச்சுகுந்தன் சொல்றான், என்ன நீ ஏமாத்தக்கூடாது, இத்தனை நாள் வரைக்கும் ஐகமான பலன்களை அனுபவிச்சு நான் வீணா போயிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி நிலை எனக்கு வரக்கூடாது, ஆகையால கிருப பண்ணி எனக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. பெருமாளும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சொல்ற. முச்சுகுந்தனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி பத்ரிகாசிரமம் போயிட்டு அங்க நரநாராயணாளாக பெருமாள் எழுந்தருளியிருக்க அங்க அஷ்டாட்சர சம்சித்தி அடைஞ்சு அப்படியே மோட்சத்தை அடைஞ்சாருன்னு சொல்ற. இப்படி திரும்பி வர சமயத்துல வரச்சே இவெல்லாம் திரும்பி இவர் வந்து மதுரைக்கு வந்து ஏற்கனவே என்ன பண்ணிருக்கார், இந்த காலயவனன் ஒரு பக்கம் ஜராசந்தன் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமா தாக்கிறதுக்கு அந்த மதுராபட்டினத்தை தாக்கிறதுக்கு வரச்சே அவர்கள் எல்லாரையும் இந்த துவாரகாபுரின்னு ஒரு பட்டணத்தை நிர்மாணம் சமுத்திரத்தின் நடுவில் நிர்மாணம் பண்ணி அந்த துவாரகாபட்டினத்துல எல்லாரையும் போகும்படியாக அங்க ஒரு அற்புதமான பட்டணம், இந்த பட்டணத்தை தேவ நிர்மாதாவாக இருந்திருக்கிற விஸ்வகர்மாவினால படைக்கப்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்திண்டு அங்க பற்று போயிட்டார் அப்படின்றது வரைக்கும் நாம பார்த்தோம். அதாவது இவாள் எல்லாம் அங்க அனுப்பிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார், இவாளும் போயிட்டு இருக்கா. அங்கேருந்து கண்ணன் வரார், வந்த உடனே மீதி இருக்கிற இந்த மதுரையில இருக்கிற தன்னுடைய பொண்ணு பொருட்கள்லாம் வண்டியில ஏற்றிண்டு அங்கேருந்து கிளம்பி போறேறான். இப்படி கிளம்பி போச்சே ஜராசந்தன் எதிர வந்துடுறான். ஜராசந்தன் எதிர வந்த உடனே பெரிய ஒரு அட்சவணி 23 அட்சவணி சைன்யத்தோட திரும்பி வர விரும்பி வரா. அதை பார்த்த உடனே இவருக்கே ஒரு மனுஷிய ரூபமாக தன்னுடைய நிலையை இப்ப வெளிப்படுத்துறேன்றது தான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். மனுஷிய ரூபமாக வெளிப்படுத்துறதுனாக்க இவர் மனுஷியனாக இருந்து என்னெல்லாம் பண்ணுவாளோ, ஒரு மனுஷன் சாதாரணமா இருந்தாக்கா எப்படி நடந்துப்பாளோ அப்படி நடந்துட்டேன்னு அர்த்தம் இருக்கு. இது ஜராசந்தன் வரத்துனால என்னன்னா பெரிய சைன்யத்தை பார்த்து இவா ரெண்டு பேரும் பயந்துண்டு நடந்து அப்படியே காலாலேயே ஓடுறாளாம். அங்க ஒரு பெரிய மலை இருந்துருக்கு, அந்த மலையில போய் ஒளிஞ்சுக்கிறா, பல நாள் அங்க பாக்குறான், இவன் வரல வெளியில வரல, அவன் சிரிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. பெருமாள் போய் மகாபராக்கிரமசாலியா இருந்துருக்கிறவ இப்படி ஜராசந்தன இத்தனை முறை 17 முறை அவனை ஜெயித்தவ 18வது முறை பயந்துட்டு ஓடணுமா, இந்த மாத்திரம் அவரால் முடியாதா என்ன அப்படின்னா அங்க வரச்சு அந்த ராஜ்ய சாசனம் பண்றது இருக்க அதுல எத்தனையோ கூடமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள்லாம் உள்ளன. அந்த ராஜ்ய சாசனம் பண்ணச்சே எப்படி எப்படி எல்லாம் நடத்தணும்ன்றதே ஒரு விஷயம் இருக்கு. சப்தபிகி சாமதானாத்யைஹி உபாயைஹி ஸ்தானபாதிபிகி த்வினவத்வீப சம்பூதம் ரத்னஜாதம் அஜீஹரத்து என்று சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாதிக்கிறார். இதுல ஒரு சமாதானப்படுத்துறது, எப்ப பார்த்தாலும் சண்டையை போடணும்னு அவசியம் கிடையாது, சில பேரோட சமாதானமாக போறதும் உண்டு.
விச்சேதம், சந்தி விச்சேதம், பிரிவை உண்டு பண்றது, வேற ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இவன் நம்மள்கிட்ட வராதபடி பண்றது. சில பலவானாக இருந்திருக்கான்னாக்க தன்னிடத்துல இருக்கக்கூடிய அசாதாரணமான விஷயத்தை எதையான கொடுத்து அதை வசப்படுத்துறது. இதுல அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து வந்தான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இங்க எந்தோ இருந்துட்டு நம்ம பாரத தேசத்துலயும் படையெடுத்து வந்தான். அப்போ அந்த மாதிரி வரைச்சு அந்த சந்திரகுப்த மௌரியர் பீரியட் எல்லாம் வரைச்சு அந்த சமயத்துல தோத்து போன ராஜா தம் பொண்ணையே அந்த அலெக்சாண்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தனக்கு மறுபடியும் அந்த ராஜ்யத்தை தானே வர வச்சுக்கிறது. இப்படி சிலதெல்லாம் கொடுத்து ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுன்றது இது ஒரு விஷயம். அது சிக்ஷிக்கிறது, சின்னவனா இருந்து ஒரு சித்தரசர்கள் சில சில சமயத்துல ஒரு அகங்காரத்தினால பேரரசர்களோட சண்டை போடுவான், அந்த அகங்காரத்துக்காக அவளை வந்து சிக்ஷை பண்றதுன்றது ஒரு வழக்கம். மாயைய செய்வது, சில சில சமயங்கள்ல சில மாயைய உண்டு பண்றது, அதாவது ஒரு தோற்றம், வெளி தோற்றம், அதாவது பயந்தா மாதிரி, பயந்து நடுங்கி போற மாதிரி, இப்படி எல்லாம் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவது. அதுக்கப்புறமா உபேட்சையா இருப்பது, அதாவது சரி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய, இப்போ நம்மளை பத்தி ஒரு ராஜாவை பத்தி எப்ப எத்தனை யாரும் வந்து லோகத்துல யாரையும் நல்லவன்னு சொல்லவே மாட்டான், இல்ல அப்படி நல்லவன்னு நிறைய பேர் சொன்னா கூட ஒத்த ரெண்டு பேராவது இவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லுவா. யாரோ ஒருத்தன் நல்லவன் இல்லைன்னு சொல்றதுக்காக அவனோட சண்டை போட்டு இருக்கிறதுன்றது நல்லதில்லை. ஆகையால அந்த நல்லவன், அது அவனிடத்துல யாரானோ ஒருத்தன் நம்மளை பத்தி தூஷிச்சுட்டு இருந்தான்னாக்க சொன்னா சொல்லியும் போட்டோம்னு உபேட்சையா இருந்தோம், அவனை பத்தி பெருசா லட்சியம் பண்ணாத இருக்கிறது இருக்க. இதெல்லாம் வந்து ராஜதந்திரத்துல சில வகையாக சொல்லப்படுகின்றன. இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு மாயையை ஏற்படுத்துவதும் ஒரு ராஜதந்திரம். இப்ப தான் மனுஷனாக இருந்துட்டு ராஜாவுடைய குமாரனாகவும் இருந்துருக்கிற அப்படினால இப்ப பயந்துண்டு ஒரு மனுஷன் எப்படி பயந்துண்டு ஓடுவானோ, பெரிய பலைய பலத்தை பார்த்தனாக்க படைய பார்த்தனாக்க பயந்துண்டு ஓடுவானோ, அந்த மாதிரி இவரும் உபேட்சையாக இருந்தாராம். சப்தபிஹி சமாசாமதானாத்யைஹி உபாயைஹி ஸ்தானபாதிபிஹி த்வினவத்வீப சம்பூதம் ரத்னஜாதமஜீஹரதி. இப்படி பண்ணி பூமியில இருந்திருக்கிற 18 தீபங்களில் உள்ள சிறந்த வஸ்துக்கள் எல்லாவற்றையும் தான் வந்து தன்னுடைய அதீனமாக பெருமாள் ஆக்கின்றேர் அப்படின்னு சொல்லி சொல்ற. அனுகம்தா ஸ்வநேத்ரணாம் உதயே விஸ்வரஞ்சகம் துரீகிருத தமாக சோபூத்து த்விதீய இவ பானுமான். பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னை நடத்துகின்ற பெரியோர்களுக்கு அவ என்ன சொல்றாளோ அவ சொல்ற பிரகாரம் இவர் நடந்துகிறாராம். மந்திரிமார்கள்லாம் நல்ல மந்திரிமார்களா வச்சுட்டு மந்திரிகள்ல மந்திரி சபையில என்ன சொல்லி சொல்றாளோ அதை ஏத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ தனக்கு க்ஷேமம் வரைச்சு நல்லது வரைச்சு எல்லாரிடத்திலையும் ஒரு பிரீத்தியை காண்பிக்கிறவராக பெருமாள் இருந்தாராம். அதே மாதிரி அவரிடத்துல எப்பவுமே தமோ குணம் கிடையாது, சுத்த தத்துவமான திருமேனி தான் அது. அப்ப அவர் சில சமயங்கள்ல அந்த மாதிரி நடந்துகிறாரா அவதார தசையில என்ன, அதுவும் இல்லாமல் ஒரு சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சூரியன் எப்படின்னா மகர்ஷிகள் எந்த வழியை நடத்துறாளோ அந்த வழியில தான் அவா போவா அப்படின்னு சூரியனுக்கு ஒரு வழி. வாலகில்யாதிகள்லாம் பச்சாதாகந்தா உதய சமயே விஸ்வச ராகப, அவர் என்ன பண்றா வாலகில்யாலாம் எப்படி சூரியனை வழி நடத்துறாளோ அப்படிதான் சூரியனுடைய கதி இருந்துருக்கும். அது மகர்ஷிகள் பெரியோர்களுக்கு பின்னாடி போறதுன்றது ஒரு வழக்கம். ரெண்டாவது உதய காலத்துல சிகப்பாக இருப்பதுன்றது சூரியனுடைய வழக்கம்.
இங்க பெருமாள் அனுராகத்தோட இருக்கச்சே பிரீத்தியோட எல்லாரிடத்துலயும் ராகம்ன்றது சிவப்புன்ற ஒரு நிறம் ஒண்ணு பிரீத்தின்றதையும் சொல்லுகின்றது அந்த பிரீத்தியோட இருந்துருக்கேர் அப்படின்னு ஒண்ணு மூணாவது சமோகுணம்ன்றது இருட்டுக்கு சமானமாக சொல்லப்படுகிறது பெருமாள் நம்மளுடைய சமோகுணத்தை போக்கணிக்கிறவராக இருந்துருக்கு பக்தர்களுடைய தமோகுணத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கவர் சூரியன் வந்தாச்சுனாக்க இருட்டு போயிடும் அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சம் வந்துருத்துனாக்க நம்மளுடைய அஜ்ஞானம் போயிடும் இதுதான் இவர் இரண்டாவது சூரியனாக லோகத்துல பிரகாசிச்சுட்டிருந்தேன்னு சொல்லி சொல்ற பிரதிருத்ய தூர சம்ஸ்ராந்தம் துங்கமாருகதாங்கிரிம் பிரவர்ஷணாக்கியம் பகவான் நித்யதாயத்ர வருஷதி பிரவர்ஷணம்னு ஒரு மலை அந்த மலையில எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுண்டு போய் இருக்குமா அந்த மலை மேல ஏறிட்டேரான் கிரௌ நீலீனா வாஜ்ஞாய நாதிகம்ய பதம் நிருபாம் ததாஹ கிரிமேதேபிஹி சமந்தாத் அக்னிமுத்ருஜன்னே தத உற்பத்திய தரசா அவன் மாத்திரம் என்ன பண்ணான் கிரிமேசம்னு ஒரு இது இந்த மரமுக்கும் பத்திண்டு எரியற மாதிரி ஒரு பண்றதுக்காக ஒரு காரியம் பண்ணானா எங்கேனா இருந்தா வெளில வந்துருவானா இல்லையோ அப்படின்றதுக்காக அப்ப என்ன பண்ணாரு அங்கேருந்து விட்டு ஓடி வந்துட்டேரான் ரெண்டு பேரும் வந்து தசைக யோஜனா துங்கானு நிபே ததோர் அதோஹோ பூவி பூமிக்கு கீழே பத்து யோஜனைக்கு கீழே அவ இறங்கி போயிட்டேரான் அவ்வளவு பார்த்தா அவ்வளவு தூரத்துல இறங்கி போயிட்டேனான் எங்க தேடி பார்த்தாலும் காப்பணும் ஆப்பிடல சரி இப்போ திரும்பி பட்டு போயிட்டானா அந்த ஜராசந்தன் அலட்சியமானோ ரிபுணா சானுகேனு எதோத்தமோ சபுரம் புனராயாத்தோ சமுத்திர பரிகாம் இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில வரைச்சு இப்போ பெருமாளுக்கு அவர் துவாரகைக்கு பட்டு போயிட்டார் கண்ணன் இது நடுவுல பலராமருக்கு கல்யாணம் ஆயிடுறது பலராமருக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு கண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் இப்ப இந்த கல்யாணம் கண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுன்றது இருக்கு இது ருக்மணி விவாகம் ஒரு ஒரு பிரக்கிரியை அந்த பிரகரணம் ஆரம்பிக்க போறோம் நம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேசம் ருக்மணி விவாகம்ன்றது அங்க போய் என்ன சொல்றாருன்னா அனார்த்தாதிபதி ஸ்ரீவான் ரைவதோ ரேவதீம் சுதாம் பிரம்மணா சோதித பிராதாதே பலா ஏதி புரோதிதம் பகவான் அபி கோவிந்த உபயேமே குருத்வஹ வைதர்பீம் பீஷ்மக சுதாம் த்ரியோ மாத்ராம் ஸ்வயம்வரே வைதர்பீம் பீஷ்மக சுதாம் விதர்பராஜாவுடைய புதல்வி அவர் விதர்பராஜா பீஷ்மகர்ன்னு பேரே அவருடைய புதல்வி அவள் தான் ஸ்ரீயோ மாத்திரம் அவள் தான் சாட்சாத் பிராட்டி ராகவத்வே பவத்சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி என்ன அன்னேஷாவதாரேஷு விஷ்ணோஸ்ரீ ரணபாயினின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து விஷ்ணு புராணத்துல சொல்றது அந்த விஷ்ணு புராணத்துல சொல்லச்சு பெருமாள் எப்பப்பெல்லாம் அவதார திசையில எடுக்க செய்யோ பிராட்டி அவளும் கூடவே அவதாரம் பண்றான் என்று சொல்ற பிராட்டிக்கு விட்டு அனப்பா விஷ்ணு ஸ்ரீர் அனப்பாயினி இந்த பெருமாளை விட்டு பிரியாதவள்னு அவளுக்கு ஒரு இது அப்ப விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியார் பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணிருந்தாக்க பிராட்டி சீதையாக அவதாரம் பண்ற பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணச்சு பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்ற அன்னேஷு சாவதாரேஷு இந்த மாதிரி மீதி அவதாரங்கள்லையும் கூட
பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதவளாகவே இருந்திருக்கா என்பது அற்புதமான ஒரு விஷயம். இது விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டது. பிராட்டியினுடைய அம்சமாக இருந்திருக்கிற ருக்மிணி தேவி பீஷ்மகர்னு பேருடைய விதர்பராஜாவினுடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ணாளாம். ததா விதானந்த மகாபயோதே தரங்கவிருத்யா பஜதோவதாரானே அசேஷரூபேஷ்வனுரூபரூபாம் தேவீ ஜகன்னேதுரனுப்ரஜஜ்ஞே. யாதவாபிரதேசத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எம்பெருமானை பத்தி சொல்லச்சே, ஏகோ மானுஷ ஆனந்த தே சதம் மானுஷ ஆனந்த ச ஏகோ மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்த ஸ்ரோத்ரியஸ்ய ச காம தஸ்ய தே சதம் மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்த ஆனந்தாஹ. அப்படின்னெல்லாம் இந்த நூறு நூறு படியாக இந்த மனுஷானந்தத்தை காட்டிலும் மனுஷ கந்தர்வ ஆனந்தம்ன்றது நூறு படி மேலானது, அதை காட்டிலும் நூறு படி மேலானது தேவகந்தர்வானந்தம். அப்படி எல்லாம் சொல்லிட்டு பிரம்மானந்தத்தை பத்தி சொல்லச்சு, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகான்னு வாக்குனாலையும் சொல்ல முடியாது. இப்படின்ற இப்படி பிரம்மானந்தம் இப்படிப்பட்டதுன்றத நிஷ்கர இது பண்ணி சொல்ல முடியாது, வரையறையிட்டு சொல்ல முடியாதுன்றதெல்லாம் வேதம் சொல்றது. அதே மாதிரி அதுல பிரம்மசப்தம் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இங்க பிரம்மசப்தம் சொல்லச்சு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரையும் சேர்ந்துதான் சொல்லி சொல்லணும். அந்த பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரையும் சேர்ந்து சொல்றதுனால இந்த எம்பெருமான் ஒரு மகானந்த சமுத்திரமாக இருந்திருக்கார் பெருமாள். அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் போலதான் பெருமாளுடைய அவதாரங்களை சொல்றது. அப்போ எல்லா அவதாரங்களிலும் எம்பரும் உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோன்னு அந்த பெருமாளுக்கு அனுரூபமான ஒரு அவதாரம் அந்த பிராட்டியினுடைய அவதாரமும் ஒவ்வொரு இதுலையும் இருக்கு. தாத்தஸ்ய நித்யோதித திவ்யதாம்னா பத்யுப்ரியா பானுமத பிரமேவ அத்தியாசித்து துவாரவதி மதுராத் வியக்திம் சுபாம் பிரபாம் பிராப விதர்பதேசே. அப்ராகிருத்தமாக இருந்திருக்கிற அந்த பிராட்டி நித்தியமான பரமபதத்துல நித்தியமாக தோன்றின அப்ராகிருத்தமாக இருந்த பரரூபமுடைய எம்பெருமானுக்கு ஏற்றவளாக அவதார திசையிலையும் சூரியனுக்கு சூரியனுடைய காந்தி எப்படி எப்பவும் விட்டு பிரியாததாக இருந்திருக்கோ அவனுக்காக இந்த பிரியாதிருக்கிற பிராட்டி இந்த துவாரகையில வாசம் பண்ற பெருமாளுக்கு அவருக்காக அவர் அந்த துவாரகைக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய விதர்ப தேசத்துல லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணினா பிராட்டின்னு சொல்லி சொல்ற. தயேவ நித்யம் தயிதா த்ரிதாம்னா சர்வேஷு பாவேஷு சமான பாவம் பராஹவராணாம் ஜனனி பிரஜானாம் ஆசீத் விதர்பாதிபதேரபத்யம். அவ எங்கேந்து அவதாரம் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த வைகுண்டம் த்ரிதாமான்னு பெருமாளுக்கு சொல்றது மூன்று இடங்களை உடையவர். பெருமாளுக்கு ஏற்பட்ட மூன்று இடங்கள் ஸ்ரீவைகுண்டம் ஒண்ணு, சூரியமண்டலம் ஒண்ணு, திருப்பார்க்கடல் ஒண்ணு. அப்படி இப்படிப்பட்ட த்ரிதாமாவை உடைய எம்பெருமானுக்கு தயன்றது ஒரு உக்கிருஷ்டமான குணம் எப்பவுமே இருந்துருக்கு. அந்த தயன்றது பெருமாளை விட்டு எப்பவும் பிரியாத ஒரு குணமாக இருக்கு. அந்த குணங்கள்லாம் திரவியத்தை ஆசிரியிச்சிருக்கோம். ஆகையால இந்த தயன்ற குணமும் பெருமாளை விட்டு பிரியாததாக சில பேருக்கு இருக்கலாம், தய இருக்கலாம், ஆனா சில சமயங்கள்ல இருக்கும் சில சமயங்கள்ல இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சமயத்திலையும் அந்த பெருமாளை விட்டு பிரியாததாக இருந்திருக்கிற தய, அந்த தய மாதிரியே
விராட்டியும் விதர்ப தேசத்து ராஜாவுக்கு அவ குமாரத்தியாக எல்லா நிலைகளிலையும், அதாவது என்ன ஆகும்னா சில சமயத்துல கட்டம் வந்ததுன்னா சில பேர் விட்டு போயிடுவா, சுகம் இருக்கச்சே கூட இருந்திருப்பா, அந்த மாதிரி இல்லாத எல்லா நிலைகள்லையும் கூடவே இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கிற இந்த பெரிய பிராட்டியார் விதர்ப தேசத்துல தயையே உருவெடுத்து வந்த மாதிரி சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சன்னியதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணியும்னு அந்த தயைக்கு ஒரு உரு கொடுத்தமானாக்க என்னவா இருக்கும் அப்படின்னாக்க அந்த உருன்றது பெருமாள், அதாவது மகாலட்சுமியா தான் இருக்க முடியும், வேற எந்த ஒரு ரூபமும் அந்த தயைக்கு ஏற்றதாக சொல்ல முடியாது. அப்படி அந்த தயையே ருக்மிணி தேவியாக அவதாரம் பண்ணினான். மகிதலன் மைதில சீர கிருஷ்டாது சிரோதே ராஹித மந்த சைலாது ஹ்ருகுத்வாத்யாதிமதஸ்ச்சயா பூத் பாபீஷ்மகாதப்யுதியாய பூயஹ. ஜனக மகாராஜா கலப்பையால உழும் பொழுது அவதாரம் பண்ணா, அதுக்கு முன்ன மந்தரமலையை விட்டு பார்க்கடலை கடைந்த பொழுது தோன்றினா, அதுக்கு முன்ன பிருகு மகர்ஷியனிடம் தோன்றினவள் பார்கவின்னு தாயாருக்கு பேரு. இப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் பீஷ்மக மகாராஜாவினுடைய, அதாவது தனக்கு யார் பிதரம் ரோச்சையா மாசன்னு தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவாக இருக்கட்டும்னு நினைச்ச மாதிரி தாயாரும் தனக்கு யார் அப்பா அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க தனக்கு அப்பா அம்மாவாக இந்த பீஷ்மக மகாராஜா இருக்கட்டும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி தீர்மானம் பண்ணி அவள் அவதாரம் பண்ணிருக்காள், இந்த விதர்ப தேசத்துல அவதாரம் பண்ணான்னு சொல்ல சொல்ற. ஆரத்த தேகாமிவ பாகதேயை அக்ஷீணி லட்சாந்தரதோ நியந்திரீம் சுதாமிமாம் பிராப்ய சுதாமிவான்யாம் அமர்த்திய கல்போ பிதராவபூதான்னு பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லல, பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லட்டாக்கா கூட பிராட்டியினுடைய அவதாரத்தை பத்தி இந்த இடத்துல அவதாரமா சொல்லியிருக்க, விஸ்தாரமா சொல்லியிருக்க, அவதாரமா சொல்லியிருக்க, அவதாரத்துல சொல்லச்சு எப்படி சொல்லிருக்கன்னா, ஆரத்த தேகாமிவ பாகதேயை அக்ஷேணி லட்சாந்தரதோ நியந்திரீம் சுதாமிமாம் பிராப்ய சுதாமிவான்யம் அமர்த்திய கல்போ பிதராவபூதாம். இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரே தமக்கு பொண்ணாக பிறந்திருக்கிறத பார்த்த உடனே லோகத்துல எல்லா பாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்து தங்களுக்கு தான் வந்திருக்குதோ என்னமோ, நாம தான் இப்படிப்பட்ட பாக்கியவான். பெரிய தொடப்பு இருக்கதா சொல்வார் வந்து, ஆகையால அந்த பாக்கியம் மொத்தம் உருவிட்டு இருக்க மாதிரி பாக்குறவாள் நினைச்சுக்கிறாளாம். எவ்வளவு பாக்கியம் பண்ணிருந்தாக்க இப்படி இப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக இவள் இருப்பா அப்படின்னு லோகத்தார் மொத்த பேரும் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி, அப்படி ஒரு அழகான ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பெற்றெடுத்தாளாம். அவ அது பார்த்த உடனே தானக்கும் ஒரு சந்தோஷம், எந்த அப்பா அம்மாவுக்குதான் சந்தோஷம் இருக்காது. ஆகையால அந்த ஒரு அமிர்தமே நமக்கு இப்ப கிடைச்சிடுத்துன்னு புதுசா தேவதைகளுக்கு எல்லாம், தேவதைகள்லாம் அமிர்தம் கிடைச்சாக்கா எப்படி சந்தோஷமா இருப்பாளோ, அந்த மாதிரி தங்களுக்கு அமிர்தமே கிடைச்சிட்டதாக நினைச்சிருந்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாளாம். அந்த பார்த்தோம்னாக்க அந்த பிராட்டி எப்படி இருந்திருக்கா அப்படின்றது, மகிஞ்சசீம் மங்கள தீபமாலாம் வித்யுத் பிரகாச விததே குமாரீம் அகல்ப ரத்னம் சுதிரஸ்கரண்யா தீப்தியா ரஜன்யாமபி தீனபாசம். வித்யுத் பிரகாசம்னு சொல்லி சொல்றது மின்னல் மாதிரி ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்காளாம், வித்யுத் சதசமான பிரகாசம்.
அதோடு மாத்திரமில்ல, இவ பாக்கிறதுக்கு மின்னும் திருமேனி. அக்கண்ணி பார்த்தோமா ரத்னங்கள்லாம் ஒரு பிரகாசம், ரத்னத்துக்கெல்லாம் ஒரு பிரகாசம் இருக்கு. அது ராத்திரியில ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதெல்லாம் நாம பார்ப்போம். ஆனா இந்த மங்கள தீபங்கள்லாம் கூட இவள் இதர பார்த்தோம்னாக்க ஒரு பிரகாசமே இல்லாத மாதிரி, சூரியன் எதிர விளக்கு ஏற்றி வச்சோம்னாக்க அது எப்படி பிரகாசம் இல்லாமல் இருந்துருக்குமோ அந்த மாதிரி ருக்மிணி தேவியினுடைய பிரகாசத்துக்கு முன்ன எந்த ஒரு பிரகாசமும் எடுபடாமல் போயிட்டான். சரி பிரகாசமா இருக்குன்னு சொன்னோம்னா அப்படியே சுட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா சுட்டிருக்கிற மாதிரி இல்லையா, சந்திரனுடைய கிரணங்கள் மாதிரி குளிர்ச்சியான ஒரு பிரகாசம் இருந்துருக்கான். இது பார்த்தோம்னா புண்ணியங்களுடைய சமிருத்தி தான் இப்படி வந்திருக்கோ. இந்த மந்திர சித்திக்கு முன்ன பண்ணக்கூடிய புரஸ்கரியம்னு சொல்லி சொன்னது, ஒரு மந்திரம் நமக்கு சித்தி அடையணும், மந்திர சித்தி நமக்கு வரணும்னாக்க அதுக்காக சில புரஸ்கரியம் முன்ன சிலதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ண விஷயமா இல்ல, இது வந்து தீபமே ஒரு கொடி மாதிரி, ஒரு பிரகாசமே கொடி மாதிரி வந்திருக்கு, அதனுடைய ஒரு ஆரம்பம் தானா இது? இப்படி அந்தப்புற ஸ்திரீக்கள்லாம் இந்த குழந்தைய பார்த்து இவன் எப்படிப்பட்டவோ தெரியலையே எப்படிப்பட்டவோ தெரியலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்பட்டிருந்தாலாம் வந்து பத்மாதி ரேகா பிரதமான பூமா நிர்தாரியமானா நிகமைரபிஜ்ஞை தொதங்கி விநியாசமிஷேண ஜஜ்ஞே பூமேஸ்ததா பூஷண பங்கிரக்ரியா. இப்ப என்ன பண்ற எல்லாரும் அப்படின்னா, இந்த குழந்தையா இருந்துருக்கிறவள் கொஞ்சம் கொஞ்சம் தத்தி 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 நடக்க ஆரம்பிச்சுட்டா இந்த ருக்மிணி தேவி. இப்படி நடக்கச்சே பார்த்தோம்னா அந்த காலத்துல பூமியில ஒரு சின்ன சின்ன ஒரு அந்த அடி எடுத்து வச்சாலுனாக்க அந்த அடியினுடைய அடையாளம் அங்க விழுதான். அந்த அடையாளம் வைக்கச்சே அந்த பூமிக்கே ஒரு அலங்காரமாக ஆறுது இந்த குழந்தையினுடைய அடி வைப்பு. அந்த பூமிக்கு அலங்காரமா ஆன உடனே அந்த கால் அப்படி வச்ச உடனே அந்த பூமியில அடையாளம் தெரியுறதா? அங்க பார்த்தோம்னா சங்கரேக பத்மரேக துவஜ ரேக கலச ரேக இப்படி எல்லா ரேகையும் தெரியுறதா. இந்த ரேகையெல்லாம் பார்த்த உடனே இது பரபிரம்மத்துக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சாமுத்ரிகா லட்சணம் சொல்லப்படுகின்றது. ஆகையால இவ பரபிரம்ம பூதையாக இருந்திருக்கிற சாட்சாத் பிராட்டி தான், மகாலட்சுமி தான்னு பெரியோர்கள்லாம் தீர்மானம் பண்ணிட்டாளாம். அப்படி தத்தி தத்தி நடந்து போறது பூமிக்கே அலங்காரமாக இருந்திருக்க அந்த பூமிக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருந்துதான் ருக்மிணி பிராட்டியினுடைய அவதாரம். பாணி சரோஜ முக்தம் பிரசூன வருஷம் நிபபாத்தியம் அபூரி தஸ்யஹி வரஜோபிரக்ரேஹி அபாம்சுலா பம்சு விஹார வாஞ்சாம். சின்ன பிராயத்துல அவ அங்க விளையாட ஆரம்பிக்கிறார். அவள் வந்து பார்த்தோம்னா அங்கங்க புஷ்பங்கள்லாம் இருக்கும், அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய மகரந்தங்கள் எல்லாம் பார்த்து அதுல ஒரு சந்தோஷத்தோட அந்த மகரந்தங்களை சேகரிக்கிற மாதிரி அங்கங்க அது விளையாட ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பண்றானா அப்சரசுக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். அவ கையில இருக்கிற தாமர புஷ்பத்தை அந்த நுனியில இருந்து அப்படி திருப்பி கவுக்கிறாளாம். அந்த கவுத்தாக்க அந்த தாமர புஷ்பத்துல திவ்யமான தாமர புஷ்பங்கள், அந்த தாமர புஷ்பங்கள்ல இருந்து வரக்கூடிய மகரந்தம் எல்லா இடத்துலயும் அந்த தூள் எல்லா இடத்துலயும் பரவறதான். அந்த பரவின உடனே இந்த புஷ்பமழை புஷ்ப விருஷ்டியா ஆயிடுத்து அவளுக்கு. இவள் அபாம்சுலா, அபாம்சுலான்னாக்க அப்பழுக்கற்றவள் அர்த்தம். பாம்சுன்னா தோஷத்தை சொல்லி சொல்றது, தோஷமே இல்லாதவள அப்பாம்சுலைய அவ போய் பாம்சுவோட விளையாடுவாளா, தோஷத்தோட விளையாடுவாளா அப்படின்னா இதுதான் ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துல.
அவோ அபாம்சுவாக இருந்துருக்குவாள். அபாம்சுலாம் அப்படி அபாம்சுலாம் துரி கீர்த்தனியாலே காளிதாசனுடைய பிரயோகம். அப்படிப்பட்டவள் இவள் போய் இந்த தூளோட விளையாடின்னு இருக்காள், இதுல போய் சந்தோஷப்படுறாள் என்ன, இது ஒரு ஆச்சரியமா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆஸ்வாதனீயான் அதிகம் ஸ்ருதீனாம் முக்தாபிஜாதானி வசாம்சி தத்யாக பிராயேண லௌல்யாத் அதிகிருத்திய கிண்ணா விதி பிரியா வியாகரதான்ய பாஷாக. அவளுடைய வார்த்தை சின்ன சின்ன வார்த்தை இவ மழலை சொற்கள், அதை பத்தி சொல்லி சொல்ற. இது வேதங்களே இந்த பிராட்டியினுடைய மழலை சொற்களை கேட்டு சந்தோஷப்படுறதுதான். அது வந்து ஆஸ்வாதனீயான் அதிகம் ஸ்ருதீனாம் முக்தாபிஜாதானி வசாம்சி தஸ்யாஹ தஸ்யாஹ வசாம்சி. அவளுடைய மழலை சொற்கள் இந்த சரஸ்வதியே வேற வேற பாஷையில பேசுற மாதிரி இருந்துருக்கான். இது பார்த்து இப்ப வேதங்கள்லாம் சுத்தமான சம்ஸ்கிருதத்துலதான் அவ, அதாவது சுத்தமான சம்ஸ்கிருத சொற்கள் அவ பேசுற. அப்ப நன்னாக பேசிச்சு அவளுக்கு சமானமாக சம்ஸ்கிருதத்துல சரஸ்வதி பேசுறதுக்கு சங்கோச்சப்படுறாளாம். அதுக்காக அவ என்ன பண்றான்னா வேற வேற பாஷைய இவள் எதிர பேசிட்டு இது பண்றாளாம். இல்ல அவளுடைய மழலை சொற்களுக்கு ஏற்பட்ட ஒரு நுணுக்கங்கள் அதெல்லாம் சரஸ்வதி தேவியே பார்த்து அது தன்னாலேயே கூட புரிஞ்சுக்க முடியாமலாக இருந்துருக்கு. அதுக்காக அவ என்ன பண்ணிருக்கா, ஒரு பிராகிருத பாஷையில ஒரு பாஷையை இது பண்ணி அது மூலமா தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கும்படியாக இருந்திருக்கு. இப்படி ஒரு சிக்ஷா சாஸ்திர பிரகாரம் அக்ஷர உச்சரிப்பு எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறது கொஞ்ச நாள் இப்போது. அவளுடைய வார்த்தைகள்லாம் அந்த வேதங்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சாரமாறத்துக்கு கட்டளை இடுவது போல இருந்துருக்கான். என்ன அவளுக்கு எல்லாமே அவள் வேத சந்தோமயமாக இருக்கிறவள் தான் அவள். பெருமாள் எப்படியோ அப்படிதான் அவளும். ஆகையால வேதத்தை எல்லா இடத்துலையும் பரப்புவது போல அவ இருந்தா என்பதாக சொல்லி சொல்ற. வேதாலவாலே விஹித ஸ்திதிந்தம் ரம்யப்ரதானாமிவரத்னவல்லீம் தனாதிலக்ஷஸ்தபகாதிசின்ஹைஹ ஆவிஷ்க்ருதம் யௌவனமாஹ விவேச. அந்த ருக்மிணி பிராட்டியார் யௌவன அடையாளங்களை பெற ஆரம்பித்தாளாம். இப்ப சின்ன குழந்தையா இருந்தது, நடந்தது, தத்தி தத்தி நடந்தது, அப்புறமா பேசினது, அப்புறம் சுத்தமான மழலை சொற்கள், அதுக்கப்புறமா சுத்தமான சம்ஸ்கிருத விவகாரம், இதெல்லாம் போக இப்ப யுவதியாக ஆறா. அதை பத்தி சொல்லி சொல்ற. வேதாலவாலே விஹித ஸ்திதிம் தாம் ரம்ய பிரதானாமி வரத்னவல்லீம். ஆலவாலம், ஆலவாலம்னாக்க இந்த ஆசிரமங்கள்ல ஒரு செடிகள்லாம் வளர்ப்பா, செடி கொடிகள்லாம் வளர்ப்பா. அந்த செடிகள்ல பாத்தி கட்டி ஜலம் விடுவா. அந்த ஜலத்துக்கு ஆலவாலாம்புன்னு பேரு. அலவாலாம்பு பாயினின்னு இவ காளிதாசன் சொல்றான். அந்த மகர்ஷி வசிஷ்டருடைய ஆசிரமத்துல பார்த்து போனாக்க அங்க இருக்கிற கன்னிக்கைகள்லாம் ஜலம் கொட்டுறாளாம். அங்க நிறைய இடத்துல இருக்கிற அந்த அங்கங்க இருக்கிற செடி கொடிகளுக்கெல்லாம் இந்த ஜலத்தை கொட்டினோடனே அந்த அங்கிருந்து மான் குட்டி அந்த பெண் மான் எல்லாம் வந்து இதுல கொட்டுற ஜலத்தை குடிக்கிறது வருதுன்னு சொல்லி சொல்ற. இது வேதமே ஒரு பாத்தி கட்டி அதுல ஜலம் மாதிரி வச்சு அது வளர்றதாக இருந்துருக்கு. பார்த்தாக்க
இந்த பாத்தி கட்டி அதிலேருந்து வளர்ந்தவளாக வேதமாகிற ஒரு பெண்மணியாக இந்த ருக்மிணி தேவி இருந்துருக்காளாம். அந்த ருக்மிணி தேவி தான் வேதமாகிற ஒரு பாத்தி, அதுலேருந்து வந்த ஒரு கொடி, அந்த ரத்னமயமான கொடி, அதுல பூங்கொத்துகள் வரிசை போன்று இருக்கிறதுனால அதுல பூங்கொத்துகள் மாதிரி அந்த பெண்களுக்கே உண்டான மார்பகம் உடைய அடையாளங்கள் இப்படி எல்லாமே இருந்து அந்த யௌவனத்தோட இவள் விளங்கினர் என்பதாக சொல்லி சொல்ற. அப்படிப்பட்ட தாயுடைய அவதார விசேஷத்தை நாம் இன்றைய தினம் பார்க்கின்றோம். ருக்மிணி பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா சிக்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மசே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்கார.